கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்கள்ல நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொஞ்ச நாளா நம்ம சபையில வந்து அந்நிய பாஷன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு காரியங்கள் பிடிபடும் போது என்ன பண்ணோம், அதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும். ஏன்னா அர்த்தமில்லாத வார்த்தைகளை நம்ம விதைக்கும் பொழுது அது ஒரு தேவனுடைய சத்தியமாக இருக்கிறதுக்கு அது வாய்ப்பு இல்லை. அப்ப பாருங்க, நம்ம என்ன பண்ணோம், அந்நிய பாஷன்ற போர்வையில நம்ம பல தடவை நம்ம வந்து கத்தியிருக்கோம், பேசியிருக்கிறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஆனால் வேதங்களோடு கூட நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்கும் பொழுது, ஏன்னா நம்மளை வழி நடத்துறவங்க அந்த மாதிரி வழி நடத்துனாங்க, நம்மளை கத்து கொடுத்தவங்க அந்த மாதிரி கத்து கொடுத்தாங்க. ஆனா வேதத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது நாம செய்கிற அந்த கிரியைக்கும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்குது. அப்பதான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு முடிவு எடுத்தோம், நம்ம செய்ததை தவறா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணதை திருத்தி கொள்ள ஆரம்பிச்சோம். அது சபையா நீங்க எல்லாரும் அதை சொல்லும் பொழுது அதை நீங்க வந்து மனதார ஏற்றுக்கொண்டீங்க பாருங்க. சத்திய வசனம் தோன்று, அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட், சபைக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். அப்ப ஏன் எல்லாரும் அப்படி செய்யறாங்க, நிறைய சபைகள்ல அந்நிய பாஷை என்கிற காரியத்தை வச்சுக்கொண்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் புரியாத பாஷைகளை பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு அவங்க எல்லாம் எடுத்து காண்கிற வார்த்தை வேத வாக்கியம் என்னன்னா, வேதத்துல வந்து தூதர் பாஷன் இருக்கே அதை தான் நாங்க பேசுறோம்னுவாங்க, நவமான பாஷைகளை பேசுவாங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து காட்டுவாங்க. மார்க் 16 அதிகாரத்துல 17 வசனத்துல ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க் 16 17 வசனம் என்ன சொல்லுது கவனிச்சு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கு, நவமான பாஷைகள் பேசப்பட்டிருக்கிறது, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என்ன பண்ணிருக்கோம் நாங்க, நவமான பாஷைகளை பேசுறோம். குழந்தைகள பவுல் சொல்லும் பொழுது தூதர் பாஷைன்னு சொல்றனால அது தூதர் பாஷையாக இருக்கிறது. குழந்தைகள பவுல் எழுதும் பொழுது 14 அதிகாரத்துல அந்நிய பாஷைன்னு சொல்லி ஒரு சில இடங்கள்ல அவர் பதிவு செஞ்சிருக்கிறதுனால இது அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ரப்ப 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 ரி பிரி 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 பிரிபின்னு சபை என்ன பண்ணு இன்னைக்கு கத்தி கொண்டு இருக்குது. நல்ல கவனிங்க, சபையானது இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை தவிர்த்து வேற எல்லா வழியிலையும் போய்கிட்டு இருக்கு. சபை சீர்கட்டு போறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வழிகளை என்ன பண்றாங்க, இன்னைக்கு செயல்படுத்திட்டு வராங்க. நம்மளுடைய சபை எதுல இருந்தாலும் அப்படி மாறுபட்டு இருக்குன்றத நீங்க பிரசங்கம் பேசும்போதே உபதேசத்தை கொடுக்கும் போதே உங்களுக்கு தெரிய வரும், இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுதலை அடைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சபை சீர்கட்டு போறதுக்கு சபைக்குள்ள இருக்கிற கிரியைகள்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பல விதமான உபவாசங்கள் சபைக்குள்ள இருக்குது. உபவாசத்துக்கு புது புது டைட்டல்லாம் வச்சிருக்கிறாங்க, புது புது டைட்டல். மேகஸ்தம்ப உபவாசம், அக்கினி ஸ்தம்ப உபவாசம், அகாவா உபவாசம், பரிசுத்த உபவாசம், விடுதலை உபவாசம், எழுப்புதல் உபவாசம், அமாவாசை உபவாசம், அக்கினி உபவாசம், டைட்டில் இப்படி பல டைட்டில் போட்டு குடும்ப ஆசீர்வாத உபவாசம் என்ன பண்ணிட்டாங்க. நவீனமா இன்னைக்கு சபைகளுக்குள்ள உபதேசங்கள் கடந்து வருது. புதிய உடன்படிக்கையில உபவாசம் தவிர்க்கப்பட்டிருக்கு, பட்டினி கிடக்கிறத தவிர்க்கப்பட்டிருக்கு. ஆனா அது வந்து அவங்களுக்கு பிடிபடலை. பிடிபடாம என்ன பண்றாங்க, சபை இன்னைக்கு அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதை வேதத்துல நம்ம பார்க்க முடியும். இது மாத்திரம் இல்லாம சுய இஷ்ட ஆராதனைகள் சபைகளுக்குள்ள அதிகமாய் கடந்து வந்திருக்கிறது. சுய இஷ்ட ஆராதனைகள் இன்றைக்கு சபைகளுக்குள்ள அதிக அளவுல கடந்து வந்திருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், சுய இஷ்ட ஆராதனை வேதத்துல சொல்லாததை என்ன பண்ணுவாங்க,
சுயமா செஞ்சுட்டு வருவாங்க, அதை ஒரு உபதேசங்களா கொடுத்துட்டு வருவாங்க. வேதத்துல சொல்லிய சொல்லப்பட்டிருக்கிறத ஆனா என்ன பண்ணுவாங்க, சுய இஷ்டமா செஞ்சுட்டு வருவாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க அதை காப்பி பண்ணும்போது மற்றவங்க அதே மாதிரி காப்பி பண்ணுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஆராதனைகள் வந்திருக்கு. ஆராதனைகள் என்ன பண்ணிட்டாங்க, ஆராதனை வீரன்னு சொல்லிட்டு பெரிய பிரம்மாண்டமான மேடை, பிரம்மாண்டமான விளக்குகள், பிரம்மாண்டமான கலர்ஃபுல் லைட்ஸ், மேல துணை நடிகர் மாதிரி பின்னாடி நடனமான துணை நடிகைகள், நடன கூட்டத்தை நிப்பாட்டிட்டு இவர் பாடும்பொழுது என்ன பண்ணணும், எக்கோ வைக்க வேண்டிய இடத்துல எக்கோ வைக்கணும், பேஸ் எழுத வேண்டிய பேஸ் எழுதணும், புகை போட வேண்டிய இடத்துல கரெக்டாக என்ன பண்ணணும், புகை போடணும். இந்த செட்டப், இந்த செட்டப்ல ஆராதிச்சாதான் அது என்னவா இருக்கு, ஆராதனையாக, துதி ஆராதனையாக இன்னைக்கு சபைகளுக்குள்ள விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் சுய இஷ்ட ஆராதனைகள், நல்லா கவனிக்கணும். இதை பார்த்து தேவன் சந்தோஷப்படுகிறவர் அல்ல, இதை பார்த்து தேவன் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். இப்படி பல சுய இஷ்ட ஆராதனைகள் வந்தது போல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற நவமான பாஷையின் அர்த்தம் அவங்களுக்கு தெரியாம போச்சு, தூத பாஷை அவர்களுக்கு தெரியாம போச்சு, அந்நிய பாஷை என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாமல் போச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய கற்பனைகளை உபதேசங்களா மாத்திட்டாங்க. இப்ப சபைக்குள்ள வந்து ரபரபரபரபரபரன்னு கத்துனா, எல்லா சபையே சேர்ந்து கத்துனா, அதுக்கு நவமான பாஷை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, துரு உபதேசிகளுடைய உபதேசம் அது அதிகமாய் சபைகளுக்குள்ள வேர் விட்டு போயிருக்கு. தூத பாஷைன்னு சொன்னா, இவங்க ரபரபர் கத்துனாங்கன்னு சொன்னா அது தூத பாஷை என்று சொல்லி என்ன பண்றாங்க, மனு கட்டாயமாக சபைகளுக்குள்ள பொல்லாத ஆவிகள் தங்களுடைய ஏஜென்ட்கள் மூலமா என்ன பண்றாங்க, உள்ள அவன் விதைத்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இந்த மாதிரி கத்துற பல பேர் நம்ம தமிழ்நாட்டுல இந்திய அளவுல பிரம்மாண்டமான ஊழியர்களா இருக்கிறாங்க. அதுதான் பெரிய கொடுமை. அவர்களுடைய அவர்களுடைய அந்த உபதேசங்களை ரொம்ப காட்டு தீப்போல பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. நல்ல பெரிய வளர்ந்த ஊழியர்காரங்களா இருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதிரி பேசினா அந்நிய வாசையில பேசி ஜபம் செய்யுங்கள், கத்தும் புறஜாதிகள் மத்தியில உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லி பவுல் தெளிவாக. அப்போ அந்நிய பாஷை என்றால் என்ன, நவமான பாஷை என்றால் என்ன, தூதர் பாஷை என்றால் என்ன, இதை தெரிஞ்சுக்கணுமா வேணாமா, சபை தெரிஞ்சுக்கலாமா வேணாமா சொல்லுங்க. அதனால அந்நிய பாஷை என்றால் என்ன, இதை மட்டும் நம்ம தனியா வரும் நாட்கள் அதை தியானிப்போம். அந்நிய பாஷை என்றால் என்ன என்பதை தனியா தியானிப்போம். இப்ப என்ன பண்ண போறோம், நவமான பாஷை என்றால் என்ன, தூதர் பாஷை என்றால் என்ன, இந்த ரெண்டு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஏனென்றால் நம்ம ஒரு காலத்துல அப்படிதான் கத்திட்டு இருந்தோம், ஆனா தேவன் அதிலிருந்து நம்ம என்ன பண்ணாரு, விடுதலை செய்தார். அதிலிருந்து தேவன் நம்மை விடுவித்தார். வேதங்களை மகத்துவங்களை ஆராய்கிற அறிவை தேவன் நமக்கு சபைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ், தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப இந்த இடத்துல மத்தையில மார்க்கில வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை அவர் பதிவு செய்யறாரு. என்ன சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று சொல்லி அவர் எழுதுறார். இந்த நவமான அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழ் சொல்லிருந்து எடுக்கப்பட்ட அந்த அந்த வார்த்தை நவம் அப்படிங்கிற அந்த நவமான அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை நீங்க என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த நவமான அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நவமான பாஷை அப்படின்னு சொல்லும் போது நல்ல பாஷை அல்லது புதிய பாஷை அல்லது வந்து ஒரு தூய்மையான பாஷை, இப்படி பல தரப்பட்ட பெயர்களை நீங்க அதுக்கு வந்து புனை பெயர்களாக நீங்க சூட்டி கொள்ளலாம். நவமான அப்படின்னு சொன்னா நல்ல புதிய தூய்மையான பாஷை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நீங்க ஆங்கில வேதாகமத்துல நவமான பாஷை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஆங்கில வேதத்துல பாத்தீங்கன்னா நாவுகள் சொல்லிதான் வரும், பாஷைன்றதுக்கு பதிலாக என்னன்னு வரும், டங்ஸ்ன்னு சொல்லி தான் வரும். நவமான அப்படின்னு சொல்லி பாஷைன்னு சொல்லும் போது அங்கே நாவுகள் அப்படின்னு சொல்லி தான் வரும்.
அப்ப நவமான பாஷை அப்படின்னு சொல்லும் பொழுது அது புரியாத ஒரு பாஷை அல்ல, புரிந்த பாஷை தான், ஆனால் புதிய பாஷை. பாஷைக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷைக்கும் அர்த்தம் உண்டு. அப்ப நவமான பாஷைக்கு அர்த்தம் இருக்கணும். அப்ப நவமான பாஷை என்றால் என்ன? தூதர் பாஷை என்றால் என்ன? தூதர் பாஷை குறித்து பவுல் எங்க பதிவு செய்யறாரு அப்படின்னு சொன்னா, வாசித்து பாருங்க, கொரிந்தியர்ல அவர் சொல்லும் பொழுது அவர் எழுதுறாரு 13வது அதிகாரத்துல 1வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நவமான பாஷைன்றாரு, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? தூதர் பாஷை அப்படின்றார். இந்த நவமான பாஷை, தூதர் பாஷை அப்படின்னு சொன்னா அது ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து வந்த ஒரு பாஷையாக நாம் கருதக்கூடாது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது அந்நிய பாஷை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கனால தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு, நான் தேவன் இடத்துல நான் அந்நிய பாஷையை பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஒன்றும் கிடையாது. அது கற்பனையாக சபைகளுக்குள்ள விதைக்கப்பட்டு இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அந்நிய பாஷை விளக்கத்தை நான் உங்களுக்கு அப்புறமா அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு அதை நான் எடுக்கிறேன். அப்ப இங்க சொல்லும் பொழுது நவமான பாஷையும் தூதர் பாஷையும் சொல்லும் பொழுது இதை போட்டு குழப்பிக் கொள்ள கூடாது. இந்த நவமான பாஷை, தூதர் பாஷை என்பது வேற எதுவுமே கிடையாது, தேவனிடத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வார்த்தை. தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்னது? பரிசுத்தமான தேவனுடைய அந்த சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கிற சுவிசேஷ வார்த்தை. அதை இன்னும் நீங்க தெளிவாக சொல்லிக் கொள்ள வேண்டும்னா, பரிசுத்த வேதாகமம், தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை நவமானது, தேவனுடைய வார்த்தையானது பரிசுத்தமானது, தேவனுடைய வார்த்தையானது புதிய பாஷையாக அது நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. சபை ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ரட்சிப்பை குறித்து உலகத்துல இருக்கிற உலகத்து உலக மக்களுக்கு தெரியுமா? சத்தத்தை ஏற்றி சொல்லணும், தெரியுமா? தெரியாது. சுவிசேஷத்தை குறித்து தெரியுமா? தெரியாது. பாவத்தை குறித்து அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. நியாய தீர்ப்பை குறித்து தெரியுமா? நீதியை குறித்து தெரியுமா? மகிமை குறித்து தெரியுமா? ரட்சிப்பை குறித்து தெரியுமா? பரலோகத்தை குறித்து தெரியுமா? பரலோகத்தின் பாதை குறித்து தெரியுமா? தெரியாது. இவை அனைத்து உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பாவத்தை குறித்து சபைக்கு தெரியும், ரட்சிப்பின் பாதை தெரியும், பரலோகத்தின் பாதை தெரியும், மகிமை குறித்து தெரியும், கிருபை குறித்து தெரியும், நீதியை குறித்து தெரியும். இது எப்படி உங்களுக்கு தெரிந்தது? இவை அனைத்தும் சபையாகிய உங்களுக்கு எப்படி தெரிந்தது? எப்படி தெரிஞ்சிச்சு? எப்படி தெரிஞ்சிச்சு? பரத்திலிருந்து எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. பரத்திலிருந்து இவைகளை தியானிக்கவும் இவைகளை குறித்து பேசவும் ரட்சிப்பை அறிகிற அறிவையும் கிருபையை குறித்தும் மகிமையை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் கிருபையை குறித்தும் தெரிந்து அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு உலகத்துக்கு அருளப்படவில்லை, சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் பரத்திலிருந்து இது அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த எப்படி அருளப்பட்டிருக்கிறது? பரிசுத்த வேதாகமாக தேவனுடைய வார்த்தையாக இது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை, இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த சுவிசேஷத்தை குறித்து நீங்கள் பேசும் பொழுது புதிய பாஷையாக, புதிய ஆவியாக, புதிய நாவாக இது உலகத்துக்கு கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொன்னாரு, இது சபைக்கு உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் புறஜாதிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்நிய பாஷை என்கிற தலைப்புல குறித்து நான் பேசும் பொழுது இவைகளை உங்களுக்கு நான் விளக்கம் தருகிறேன். அப்ப நவமான பாஷைகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேசுவீர்கள் வாசிங்க
மூன்றாவது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்கும்படியா கேட்கிறேன். நல்ல கவனிக்க என்ன சொல்ற பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு என்ன சொல்றாரு பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது நான் அவர்களுடைய பாஷையை என்ன பண்ணுவாரா, சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் என்று சொல்லி செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. நம் யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஆராதிக்கிறோமே, அப்பொழுது நமக்கு சுவிசேஷம் அருளப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, இப்பொழுது வேதத்தை தியானிக்கிறோமே, இவை எல்லாம் என்ன என்னவா இருக்கு, சுத்தமான பாஷைகளாக இருக்கிறது. இப்ப வேதத்தை நாம் வாசிக்கிறோமே, வேதத்தை நாம் தியானிக்கிறோமே, அதை எடுத்து நாம் புத்தகம் பண்ணுகிறோமே, அதை உபதேசங்களாக கொண்டு போகிறோமே, அதை சுவிசேஷங்களாக உலகத்துக்குள்ள கொண்டு போகிறோமே. இது இந்த உலகத்துல பிரபஞ்சத்தின் ஆவியில நடத்தப்படுகிற மக்களால இதை பேச முடியாது. இதை பேசும்படிக்கு தேவனால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இந்த சுத்தமான இந்த நல்ல நவமான பாஷைகளை பேசுகிற நாவை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொன்னார், பிசாசுகளை துரத்துவார்கள், அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஏன், பரிசுத்த வேதாகமம் இந்த உலகத்துல ஒரு மனிதனால் எழுதப்பட்டது அல்ல, பரிசுத்த வேதாகமம் தேவனால், தேவ ஆவியால், தேவ மனுஷர்களால் அது எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நவமான பாஷையில என்னவா இருக்கு, என்னவா இருக்கு, தேவனுடைய வார்த்தையாக பரிசுத்த வேதாகமம், சுவிசேஷம், உபதேசம். ஏன், நான் பேசுகிற நல்ல வார்த்தைகள் இது. இது உலகத்துல எவனாலையும் பேச முடியாது. நீங்க என்ன பேசி பாருங்க, ரட்சிப்பை குறித்து பேச சொல்லுங்க பாக்கலாம். ஒரு பிரஜாதி மனுஷன, பிரஜாதி மனுஷன் ரட்சிப்பை குறித்து பேச சொல்லுங்க பாக்கலாம். என்ன முடியுமா, முடியவே முடியாது. ரட்சிப்பை குறித்து உங்களை பேச சொல்லுங்க பாக்கலாம். உங்களால பேச முடியுமா, முடியாதா? அப்ப அப்ப பேசும்போது அவனுக்கு என்ன வருது, புதுசா இருக்கும். அவனுக்கு என்ன வரும், புதுசா இருக்கும், புது பாசையா இருக்கும், இதுவரையும் கேள்விப்படாததா இருக்கும். அதனால ஆண்டவர் நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தாரு, நீங்கள் சாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, நவமான பாஷைகளை பேசுவீங்க. இப்ப இது நவமான பாஷையா, ரபரபரி விரி 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 ரபரபர ரபரபரன்றது ஒரு நவமான பாஷையா, எது நவமான பாஷை? திருப்பிள்ளை சபையார் நல்ல கவனமா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்பிரபஞ்சத்தின் ஆவி இன்றைக்கு சபையை, இன்னைக்கு தன்னுடைய பிசாசு தன் ஏஜென்ட்களை வச்சு இன்னைக்கு சபையை நடத்திக்கிட்டு இருக்கான். அதுல பல பேர் பல உயரத்துல இருக்காங்க, உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. எல்லாரும் அந்நிய வாசையில பேசி என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சபையே சேர்ந்து கத்துவோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு அவங்க எடுத்து காண்பிக்கிறது நவமான பாஷையை எடுத்துக்காட்டுவாங்க. ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனம் அவர்கள் ஆராதனை செய்வார்கள், அவர்கள் நவமான பாஷைகளை, புதிய பாஷைகளை அவர்கள் பேச அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்றது. இதுதான் எசேக்கியேல் தீர்க்க தரிசி ஒரு வார்த்தையை அவர் பதிவு செய்யறாரு. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 36வது அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 36:26 என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்ததுடன் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவு பெறுகிறது, நிறைவேறி முடிகிறது. ஏன், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் அந்த கல்லான இருதயம் நீக்கப்படுகிறது, சதையான இருதயம் பொருத்தப்படுகிறது. அந்த கல்லான இருதயம் நீக்கப்பட்ட உடனே அவன் எப்படிப்பட்ட இருதயத்தை பெற்றுக் கொள்கிறானா, புதிய இருதயத்தை
பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனா எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நவமான இருதயத்தை அவனுக்கு நான் கொடுப்பேன். அப்ப நவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னவா இருக்கு, புதிய இருதயம், புதிய ஆவி. நவமான பாஷை என்பது என்னவா இருக்கு, ஒரு புதிய பாஷை, ஒரு நல்ல பாஷை. நவம் தூய்மையான, பரிசுத்தமான, இந்த இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பெயராக இந்த நவம் என்கிற ஒரு வார்த்தையை தலைமையேற்று நடத்துகிறதாக இருக்கிறது. நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம இந்த ஆவியிலிருந்து நம்ம விடுதலை ஆகி இருக்கிறோம். அதனால நம்ம தைரியம் என்ன பண்ணலாம், பேச முடியும். பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, போதிக்கிற ஒருவன் என்ன பண்ணணுமா, தான் அதை கை கொண்டு போதிக்க கடவன், இல்லையெனில் அதுவே அவனுக்கு பாவமா இருக்கும். அப்ப அந்நிய பாஷையில வந்து நான் பேசிக்கிட்டு நவமான பாஷைன்னு சொல்லி நான் ரப 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 விரும்பி விரும்பி நான் கத்திக்கிட்டு அந்நிய பாஷையில என்னன்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணுகிறவனாக இருந்தால் நான் பொய்யனாக இருப்பேன். அதுல இருந்து நாம் நீங்களாக்கப்பட்டு அதை நாம் கை கொண்டு இருக்கிறனால நாம் தைரியமாக பிரசங்கம் பண்ண முடியும். சபையார் நல்ல கவனமா கேட்கணும், நாம் அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். இப்ப நவமான பாஷைன்றதுக்கு அர்த்தம் புரியுதா இல்லையா, நவமான பாஷை என்பது தேவனிடத்திலிருந்து வந்த பரிசுத்தமான தூய்மையான நல்ல பாஷை வார்த்தை. நாவு ஆங்கில வேதாகமத்தில் அதுக்கு நாவுகள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு, தமிழ் வேதாகமத்தில் பாஷைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்போ பவுல் கொண்டு கொடுங்க 13:1 தூதர் பாஷை என்றாரு, அது என்னன்னு பார்ப்போம். 13:1 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் என்னவா அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற, அதாவது வெண்கல சத்தம் போலவும் இருப்பேன். ஆமா, ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்ப தூதர் பாஷையை பேசினாலும் அப்படின்ற உடனே எல்லாருடைய கற்பனை எங்க போச்சு தெரியுமா, அந்த நாட்கள் சபையில தேவன் வானத்தில் இருக்கிறாரு, தேவ தூதர்களா இருக்கிறாங்க, தேவன் வந்து தூதர்களோடு கூட எப்படி பேசுறாரு, எப்படி பேசுறாரு, பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னுடைய தூதர்களோடு கூட எப்படி பேசுறாரு, இப்படி கற்பனை எடுத்துக்கிட்டாங்க. தூதருக்குன்னு அப்ப ஒரு பாஷை இருக்கு, என்ன பாஷை, தூதருக்குன்னு ஒரு பாஷை இருக்குது, என்ன மோசம் செய்யா, என்ன பாஷை இது, இன்றைய சபைகள், இன்றைய ஏஜெண்டுகள், யாருக்கு ஏஜெண்ட், ஆமா நிஜமா சொல்றேன், அவங்கெல்லாம் ஏஜெண்ட், தைரியமா சொல்லுவேன், ஏஜெண்டுகள். ஏன் அவரு பேசுறாரு, நானும் பேசுறேன், அந்த சபையில பேசுறேன், இந்த சபையில பேசுறேன், இப்படி நீங்க தியானிக்க கூடாது, இப்படி தியானிக்க கூடாது. பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லி இருக்கிறது, இதற்கு வேதத்தை நீங்கள் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் இரவும் பகலும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாட்சியாகமத்தை வேதாகமத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்கே உங்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் உண்டாகிறது. சாட்சியாகமத்தை வேதாகமத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காவிட்டால் உங்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லி வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப நவமான பாஷை என்பது பரலோகத்தில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைக்கு சபைக்கு அருளப்பட்டிருக்கிற, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல எடுத்து சொல்வதற்காக அருளப்பட்ட நல்ல பாஷை இது, நல்ல வார்த்தை, நல்ல நாவுகள், தூய்மையான பாஷை இது, நவமான பாஷை. பரிசுத்த வேதாகம் வார்த்தையை அது அடையாளப்படுத்துகிறது. தூதர் பாஷை என்று சொல்லும் பொழுது முதலாவது இவங்களுடைய கற்பனை என்னன்னா, வானத்துல அதாவது பரலோகத்துல தேவனும் தூதர்களும் பேசிக் கொடுக்கிற பாஷை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்ப பேசுற மாதிரி பேசுறாங்க எல்லாரும், ஷா கர்ரா கரிபா ரா கர்ரா 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 கரி விரி 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 விரி. ஹலோ, நல்ல கவனிக்கணும், இதை தேவன் ஒரு காலமும் இதை அங்கீகரிக்கல. இப்படிப்பட்ட ஏஜெண்டுகள் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் தூஷிக்கப்படுகிறார், இப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது. இதை இவர்கள் அறியாதபடிக்கு நாங்கள் தேவனால் நிரப்பப்படுகிறோம், நடத்தப்படுகிறோம் என்று சொல்லி தேவனை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தூஷிக்கிற கூட்டங்களாய் மாறி இருக்கிறது. நீங்கள் நானும் தூதர்களா, இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிற தூதர்களா நீங்கள் நானும், இதை நீங்க கேளுங்க. ஆமா, நம்மளாம் தூதர்கள் தான் அப்படின்னு, தூதர்கள் என்ன பண்ணணும், நற்செய்தி அறிவிக்கிறவங்களா இருக்கணும். நீங்களும் நானும் தூதர்கள்,
இந்த உலகத்துல நற்செய்தி அறிவிக்கிற தூதர்கள், இந்த தூதர்கள் இந்த தேவனுடைய இந்த பாஷையை கொண்டு போகணும். அதனாலதான் பவுல் அதை பதிவு செய்யறாரு. தெளிவா சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் மனுஷன் பாஷைகளை பேசினாலும், எது பிரபஞ்சத்தின் பாஷை, உலக பாஷை. ஏன், அவருக்கு பல லாங்குவேஜ் தெரியும், பல மொழிகள் தெரியும். இந்த உலகத்துல ரெண்டு பாஷை தெரிஞ்சிருந்தா அவர் ரெண்டு மனுஷனுக்கு சமமா, மூணு பாஷை தெரிஞ்சிருந்தா அவன் மூணு பேருக்கு, அஞ்சு பாஷை தெரிஞ்சிருந்தா அஞ்சு பேருக்கு அவன் சமம். அவன் அஞ்சு பாஷை தெரிஞ்சிருக்கானா, அஞ்சு நாடுகள்ல அந்த அந்த பாஷை சம்பந்தப்பட்ட நாடுகள்ல போய் அவன் வாழ முடியும். நம்மளை கொண்டு போய் விட்டா, ஒரே பாஷை தெரிஞ்சு நம்மளை கொண்டு போய் விட்டா கிறுக்க மாதிரி ஆயிடுவோம், வைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும். அவன் என்ன பேசுறான் நமக்கு தெரியாது, நம்ம என்ன பேசுறோம் அவனுக்கு தெரியாது, தெரியாது. பாஷை தாறுமாறாக்கப்பட்டிருக்கு. அந்நிய பாஷை குறித்து பேசும்போது அதை நம்ம தியானிப்போம். அப்ப அப்படிப்பட்ட மனுஷர் பாஷைகளை நான் பேசினாலும், தூதர் பாஷையை தேவன் தூதர் பாஷைகளை பேசினாலும், எப்படி அன்பு என்கிற ஒரு விஷயம் எனக்கு இல்லைன்னா நான் வீண் அப்படின்றத நாம் யாவரும் வீண் என்பதை தெளிவாக பதிவு செய்வார். இப்ப தூதர் பாஷையின் உடனே நேர பரலோகத்துக்குள்ள போந்துடக்கூடாது. பரலோகத்துக்குள்ள போயிட, ஏன், இதை வாசிக்கிற கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட தூதர்கள். நம்ம சொல்றியா, நீங்க தூதரா இல்லையா, தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கிற தூதன். தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கிறேன்னு சொன்னா, நீங்க தேவனிடத்திலிருந்து அருளப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமம் இல்லாம நீங்க எப்படி நற்செய்தி அறிவிப்பீங்க, எந்த பாஷையை பேசுவீங்க, என்ன அர்த்தத்தை பேசுவீங்க, எந்த ரகசியத்தை நீங்க கொண்டு போவீங்க, சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, கொண்டு போக முடியாது. அப்ப பரலோகத்துல தேவன் தம்முடைய தூதரோடு கூட எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு கேள்வி எழும்புது இல்ல, பரலோகத்துல தேவன் தம்முடைய தூதர்களோடு கூட எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, எந்த மொழியில பேசுறாரு. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், சபை நல்லா கவனமாக இருக்கும்னு கவனிக்கணும். இதுவரை இப்ப இந்த பொருளை நான் வந்து இப்ப எடுக்கணும், உங்களுக்கு நல்லா புரிய முடியும்னு நான் சொல்றேன். இப்ப இந்த ஒரு பொருள் இருக்கு, எனக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருளை நான் எடுக்கணும். இந்த கை வந்து என்னுடைய அபயம், என் அபயங்களில் ஒன்று. நான் என்ன பண்றேன், இந்த பொருளை எடுக்கிறதுக்கு என் வலது கையை பார்த்து, வலது கையே நீ போய் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வா, நான் சொல்ல முடியுமா, இல்லை நான் அப்படியே கட்டளையிடும், நம்ம எல்லாம் அப்படியே கட்டளையிடும். நமக்கு முன்னாடி சாப்பாடு இருக்கு, உணவு இருக்கு, என்ன பண்ணி நீ உனக்கு வலது கையை தட்டுக்கு போய் அந்த உணவை எடுத்து என் வாயில கொண்டாந்து ஊட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி அப்படி சொல்லிட்டோம், ஒரு வாட்டி செஞ்சிருச்சு, இன்னொரு தடவை என் வலது கையே, இன்னொரு தடவை போய் அந்த சாப்பாடு உணவை எடுத்து என் வாயில கொண்டாந்து ஊட்டு. இப்படி நான் ஒவ்வொரு தடவையும் நான் கட்டளையிட்டா இந்த அவையம் வேலை செய்து கொண்டு இருக்கு. நல்லா கவனிக்கணும், என் இடது கையை பார்த்து நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ கரெக்டா நீ செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியுமா. என் வலது காலே நீ முன்பாக எடுத்து வை, என் இடது காலே பின்பாக நீ எடுத்து வை, என் வலது காலே நீ எடுத்து வை, என் இடது காலே நீ எடுத்து வை. இப்படி நான் என் அவையங்களுக்கு நான் கட்டளையிட்டு நான் நடந்து போக முடியுமா, முடியாது. அப்ப என்னுடைய ஒவ்வொரு அவயங்களும் எப்படி வேலை செய்து, நான் என்ன சிந்திக்கிறனோ, நான் பொருளை எடுக்கணும்னு நினைக்கிற என் சிந்தனை உருவாகுது. உடனே அந்த அவையம் என்ன பண்ணுது, நான் பக்கத்துல இருக்கிறனால இந்த அவையம் என்ன பண்ணுது, சட்டுன்னு போய் என்ன பண்ண, அந்த வேலை எடுத்து எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறது, என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்யுது. நல்லா கவனி, இது எப்படி என்னுடைய அவையங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது, என்னுடைய உணர்வு, என்னுடைய சிந்தனை, என் அறிவு அதற்கு உள்ள கட்டளை எடுது, மின்ன வேகத்துல கட்டளை எடுது, மின்ன வேகத்துல கட்டளை எடுத்து அந்த பொருளை எடுக்கணும், அதை சாப்பிடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், துரிதமா நடந்து போடணும் போது அந்த நடந்து போறதுக்கு உண்டான அவைகள் தயார் நிலையில இருக்கு. என்ன பண்ணுது, டக்கு 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 டக்குன்னு அது வேலையை அது செய்யுது. அப்ப நம்ம இந்த என்னுடைய அவைகள் எல்லாம் இப்படி செய்யும் பொழுது நாம் யாவரும் தேவனுடைய அவைகளாக இருக்கிறோம். தேவ தூதர்களாக நாம் யாவரும் தேவனுடைய அவைகளாக இருக்கிறோம். அப்ப தேவனுடைய அவைகளாக இருக்கும் பொழுது தேவனுடைய சிந்தையில உருவாகிற அந்த காரியம் அவருடைய அவைகளாக இருக்கிற நம்மை கொண்டு அவர் துரிதமாக காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதிக்க வேண்டிய இடத்துல ஆராதிக்கிறது, துதிக்க வேண்டிய இடத்துல துதிக்கிறது, தேவ தூதர்களுக்கு நமக்கும் ஈக்குவலா செய்யப்பட்டிருக்கு. தேவ தூதர்கள், வானத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் நம்மை விட ஸ்பெஷல் கிடையாது. முதல்ல அந்த மனநிலைமை நீங்க அங்கிருந்து எடுக்கணும். முதல்ல நீங்க அந்த மனநிலைமை நீக்குங்க. தேவ தூதர்கள், தேவனிடத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் எனக்கு பணிவிடையாளர்கள்.
எனக்கு வேலைக்காரன் அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும். தேவன் நம்ம, அதுக்கப்புறம் தான் தூதர்கள். தேவனோடு கூட இருக்கிறனால தேவ தூதர்கள் நம்ம இழிவானவர்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படி கிடையாது. எனக்கு அவர்களா பணிவிடையாட்கள். அப்ப எனக்கே ஆண்டவர் எப்படி கட்டளையிடுறாரு? அவருடைய உணர்வை வெளிப்படுத்துகிற கிரியைகளாக அமையங்களாக நீங்களும் நானும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் தான் உன் நினைவுகள். அப்ப அவருடைய அமையம், இப்ப நம்முடைய அமையங்கள்லாம் எப்படி வேலை செய்து, நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உண்மையில நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்ப தேவனுடைய அமையங்கள்லாம் நம்ம எல்லாம் இருக்கிறதுனால இந்த உலகத்துல நாவே தேவன் நம்ம என்னவா நிப்பாட்டியிருக்காரு, தூதர்களா நிப்பாட்டியிருக்காரு. அப்ப தூதர்களா நிப்பாட்டியிருக்கனால இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் சரி, எந்த மொழியிலையும் சரி, எங்கேயுமே கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷம் பரிசுத்த வேதாகமம். இது தேவன் இடத்திலிருந்து வந்த இந்த பரிசுத்த வேதாகமம், இது ஒரு பாஷையாக வேதத்தில் வர்ணிக்கப்படுகிறது. இதை பேசுகிற ஒரு நாவு நல்ல நாவு, நவமான நாவு, நவமான பாஷையை பேசும், நவமான ஒரு இருதயம், நவமான காரியங்களை வெளிப்படுத்தும். இந்த நவமான பாஷையை இந்த உலகத்துல எடுத்து பிரசங்கிக்கிறவன் அவன் தூதர் பாஷையை பேசுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக பதிவு செய்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னாரு, உலகத்துல மனுஷர் பேசுகிற பாஷைகளை நீ பேசிக்கொண்டு, உலகத்தின் பிரபஞ்சத்தின் ஆட்களாக நீ அன்பு செலுத்திய பாஷைகளை பேசிக்கொண்டு இருந்தாலும், தூதர் பாஷையை நீ பேசிக்கொண்டிருந்தாலும், உங்களிடத்திலே அன்பு இல்லை என்று சொன்னால் அத்தனையும் வீண் என்று சொல்லி அவர் தெளிவாக பதிவு செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செஞ்ச நாட்கள்ல இந்த அத்தனை பட்டணத்துல இருந்த ஒரு கூட்டத்தினர் வந்து பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடக்குது. அப்போஸ்தலர்ல வாசிக்க முடியும் அந்த சம்பவத்தை, 17 அதிகாரத்துல 21 வசனத்துல அந்த வார்த்தையை அவர் பதிவு செய்யறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அவர் அநேக இடங்களை சுத்தி பாக்குறாரு, நிறைய திரளான ஜனங்கள் மத்தியில அவர் எழுந்து நின்று பேசுறாரு. என்ன பேசுறாரு வாசிங்க பாக்கலாம். அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை கேட்கிறதிலுமே ஒழிய அவர்கள் வேற ஒன்றிலும் பொழுது போக்கிறது இல்லை. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும். என்ன சொல்றாரு பாருங்க, நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும். சொல்றதுன்னா என்ன, சொல்றதுன்னா என்ன, சபை பேசுங்க, சபைய பேசுங்க. நவமான காரியங்களை சொல்லுகிறதுன்னா என்ன அர்த்தம், சத்தமா சொல்லுங்க, பேசுறது. யார் அவங்கெல்லாம், அவங்க தேவ பிரியர்கள் தான். அவங்க நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும், நவமான காரியங்களை கேட்கிறதிலுமே ஒழிய வேற ஒன்றிலும் அவர்கள் அதிகமாய் தங்கள் நேரத்தை செலவு பொழுதுபோக்குறது இல்லை அப்படின்றாரு. இப்ப என்ன பார்த்தா, அத்தனை பட்டணத்தா இருக்கிற அறிவு கூட இப்ப இருக்கிற நாட்கள் இருக்கிற சபைகள்ல அறிவு இல்லை, இப்ப இருக்கிற சபைகள்ல அந்த அறிவு இல்லை. இப்ப நவமான பாஷைன்னு சொன்னா என்னன்னு எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு எல்லாரும், என்னன்னு எடுத்துக்கிட்டாங்க நவமான பாஷை, சங்கர பரபரம்னா என்ன போச்சு, அந்நிய பாஷை, தேவதூத பாஷை. உடனே அவர் பெல்ட் அடிச்சு, இது எங்களுக்கும் தேவனுக்கும் நேரடி தொடர்பு, பெரிய ஆளாயிட்டாங்க எல்லாரும், இப்போ டைரக்ட் டீலிங் தான். ரகசியம் பேசுறாங்க, சாத்தானுக்கு தெரியக்கூடாதுன்னு நாங்க என்ன பண்றோம், உன்னோட ஜாதகமே அவன்கிட்ட இருக்கு, ஜாதகமே இருக்கு, என்னை குறித்த எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா, என்னை குறித்து எல்லாம் தெரியும் அவனுக்கு, என்னை எப்போ விழ வைக்கணும்ன்றதுக்கு அவன் டைம் டேபிள் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனிடத்தில் என் கால் சிக்காதபடிக்கு நம்மை காப்பாற்றுகிற ஒரு வேறு வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் சொன்னாரு, உன் கால் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன பண்ணாரா, நம்மை தப்புவிப்பாரா, விடுவித்து உன்னை காத்துக் கொள்வார். அவன் எல்லாரை பத்தியும் அவனுக்கு தெரியும், வெளிவராத ரகசியம் ஒன்றும் இல்லை, மறைக்கப்பட மறைபொருளும் என்ன பண்றாங்களா, ரகசியம் பேசுறாங்க. அதுக்கு 1 Cor 14:1 எடுத்து 2 வசனத்தை எடுத்து வச்சு பேசுவாங்க. அதை நம்ம அந்நிய பாஷை குறித்து பேசும்போது அதை உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்பொழுது நவமான பாஷை, தூதர் பாஷை என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும்.
நவமான பாஷை தூதர் பாஷை என்பது ரெண்டு ஒன்று தான், தேவனிடத்திலிருந்து வந்த பரிசுத்தமான வார்த்தை. அப்ப நவமான பாஷைகளை எடுத்து நீங்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு போகும் பொழுது தூதர் பாஷை சொல்லி சொல்றாரு, நீங்க தான் தூதுவர்கள், இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ரட்சிப்பை கொண்டு வந்த பிள்ளைகள் சொல்லிட்டு. அப்ப அந்த நாட்கள்ல அந்த அத்தனை பட்டணத்தை பாருங்க, அதுல வந்து ஒரு கூட்டம் வந்து நவமான காரியங்களை சொல்லுவதிலும் நவமான காரியங்களை கேட்பதிலும் அவர்கள் தங்கள் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் சொல்ல. அப்ப நவமான பாஷையை சொல்லியிருக்காங்கன்னா அது நவமான பாஷையை பேசியிருக்காங்கன்னு சொல்லும் போது என்னது, சத்தியங்களை குறித்து தான் அவங்க தியானிச்சிருக்காங்க பேசியிருக்காங்க என்பது தெளிவான ஒரு வார்த்தையாக அது புரிகிறது. அந்த இடத்துல அத்தனை பட்டணத்துல ஏறி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, நவமான பாஷைகளை பேசும் பொழுது, தூதர் பாஷையாக நின்று அவர்கள் அந்த இடத்துல செயல்படுத்தும் பொழுது, ஒரு பிரிவினர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிக்கணும், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்களும் நானும் தேவ தூதர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. யோவான்ல 10:35 தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை, ஹலோ, என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவர்கள், தேவ தூதர்கள், தேவனுடைய புத்திரர்கள். யார சொல்லப்பட்டிருக்கு, வேத வசனங்களை பெற்றுக் கொண்டவர்களை. உலகத்துல இருக்கவங்களை கிடையாது, பரிசுத்த வார்த்தை தேவ வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களை என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, தேவர்கள், தூதர்கள். வாசிங்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க அனுப்பப்பட்டிருக்க வேத வாக்கியங்களை பெற்றவர்களை தேவர்கள் என்று உங்கள் வேதம் சொல்லி இருக்கிறதே, அதை குறித்து நான் பேசும் பொழுது நீ தேவ தூஷணம் சொன்னாய் என்று சொல்லி என்னை நீ எப்படி குற்றப்படுத்தலாம் சொல்லி கேட்கிறார். ஹலோ, அப்ப என்னவா இருக்கு, இந்த உலகத்துல நீங்கள் நடந்து போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது நீங்கள் தூதர்களாக அந்த சுவிசேஷத்தை அந்த பாஷையை நீங்கள் அறிவிக்கிறீர்கள். அதுதான் பரிசுத்த வேதாகம சொல்லுகிறியே, வேத வாக்கியம் பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் உங்களையும் என்னையும் அடையாளப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவர்கள் சொன்னா நீங்க என்ன, எந்த பாஷை புதுசால எதுவும் பேச முடியாது. என்ன பேசணும், சுவிசேஷத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. இதை நீங்க என்ன பண்ணீங்க, எடுத்து பேசுகிறவர்களாக இருக்கிறீங்க. ஏன் இதை அறிகிற அறிவு அவர்களுக்கு அருளப்படவில்லை. மத்தேயு 13:11 இந்த வார்த்தைய பதிவு செய்கிறார் பாருங்க தேவன். அழகான ஒரு வார்த்தை இது, வாசிங்க மத்தேயு 13:11 பதிவு செய்யுங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, உலகத்துக்கோ அருளப்படவில்லை. பரலோகத்தின் ரகசியங்களை, பரலோகத்தின் காரியங்களை, பரலோக ராஜ்யத்தினுடைய பாதைகளை, நீதிகளை, மகிமையை, ரட்சிப்பை அறிகிற அறிவு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம இதை எடுத்து என்ன பண்றோம், பேசுறோம், தியானிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துறோம். அதனாலதான் அவர் சொன்னார், என்ன பண்ணாரு, நவமான இருதயத்தை நீங்கள் உண்டு பண்ணி கொள்ளுங்கள், நவமான பாஷைகளை நீங்கள் பேசுங்கள், நவமான காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு இது அருளப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் உலகத்திலே கொண்டு போகும் பொழுது தூதர் பாஷைகளை பேசுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்ம பரலோகத்துல பேசினாங்க, பரலோகத்துல உணர்வே ஒரு பாஷையாக இருக்கிறது. தேவன் சிந்தையிலிருந்து செயல்படுத்துற காரியங்கள் தூதர்களை கொண்டும் நம்மை கொண்டும் அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். பரலோகத்துல வேற, பூலோகத்துல வேற செய்யப்படுதுன்னு சொன்னா நீங்க நம்பாதீங்க, அப்படி கிடையாது. பரலோகத்தில் செய்யப்படுவதே பூமியிலையும் செய்யப்படுவதாக, பரலோகத்தில்
வசனத்துல என்ன செய்யப்படுகிறது? இரவும் பகலும் இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்கிற சத்தம் ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுக்கு தேவ தூதர்கள் அவர்கள் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் தம்முடைய சிந்தையில் இருக்கிற உணர்வை கொண்டு தேவன் தம்முடைய பிள்ளைகளை தூதர்களை அவர் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய அவயங்களாக தேவன் உங்களையும் என்னையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய அவயங்களை எப்படி நாம் சிந்திக்கிறதை துரிதமாக செயல்பட்டு அந்த காரியங்களை செய்து முடிக்கிறதோ அதே போல தேவனுடைய சிந்தையில இருக்கிற அந்த உணர்வை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் செய்து முடிக்கிறார்கள், செய்து முடிக்க வேண்டும். இந்த உணர்வே நமக்கு பாஷையாக மொழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விடுத்துட்டு வேற எதுவுமே கிடையாது. புதுசா பேசுற ஒரு உணர்வு அங்க இருந்தால் தேவனுடைய உணர்வு நமக்குள்ள கிரியை செய்யாமல் நாம் சிந்தித்து உணர்வு செய்கிறவர்களாக இருந்தால் தேவனுக்கு நமக்கும் விரோதம் உண்டாகுவதற்கு வாய்ப்பு அங்கே இருக்கும். இப்ப நான் என்ன உணர்றனோ அதை வந்து இவன் செஞ்சான்னு சொன்னா எனக்கும் அவனுக்கு என்ன இருக்கும், தம்பிக்கு எனக்கு என்ன இருக்கும், பரஸ்பரம் இருக்கும். நான் என்ன நினைக்கிறோம் அதை செய்யாம அவன் சுயமாக சிந்தித்து அவன் செயல்பட்டால் அது எனக்கு பிடிக்கல போது என்ன ஆகும், பகை உண்டாகும். பரலோகத்திலேயே அப்படிதான். அவருடைய உணர்வை நாம் வெளிப்படுத்தாமல் செயல்படுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் அங்கே விரோதம் உண்டாகும். அப்படி கிடையாது, அந்த உணர்வே நம்ம இருக்கு, பாஷையாக இருக்கு. ஆதாம் ஆதாம் கொண்டு தேவன் செஞ்சாரு. ஆதாம் இடத்துல ஆண்டவர் பேசின மாதிரி பல இடத்துல இருக்கும். அதெல்லாம் நீங்க நல்லா தியானிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எந்த பாஷை எல்லாருமே உணர்வு தான். அவர் ஆதாம் என்று பெயரிட்டார் அப்படின்னு எந்த இடத்துலயுமே நீங்க பார்க்க முடியாது, ஒரு வசனத்தை கூட பார்க்க முடியாது. ஆதாமை உண்டாக்குனாரு, அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார்னு வசனம் இருக்காரு. ஆனா நீங்க அப்படியே ஆதாமை உருவாக்கினார் அப்படியே படிச்சுட்டு வரும்போது ஆதாம்னு வரும் இடையில, அவ்வளவுதான். ஆதாம் என்று பெயரிட்டார்னு இருக்காரு, ஆதாம்னு வரும். ஆதாம் என்பதற்கு முதல் மனிதன் அப்படின்னு சொல்லி பொருள். அப்ப எப்படி ஆதாமனோட அவர் வந்து ஆண்டவரே அவர் எப்படி கூப்பிட்டாரு, எல்லாமே உணர்வுகள் தான். ஒரு விஷயத்த சபைக்கு நல்லா தெளிவா பாருங்க, இந்த உணர்வுகளே பாஷையா இருக்குன்னு சொல்றேன். நம்மெல்லாம் பல இடத்துல என்ன பண்ணிருக்கிறோம், சொப்பனை சொல்றோம். நான் ஒரு சொப்பனை கண்டேன், எப்படி கண்டேன், பயங்கரமான ஒரு மிருகம் வருது. அல்லது என்ன பண்ணுவோம், என் மனுஷன் ஒரு ரெண்டு மனுஷங்க வீட்டுக்கு வராங்க, அவங்க நல்லா கருப்பா இருந்தாங்க, கையில அந்த ஆயுதெல்லாம் இருந்தது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, என்னை தாக்க வர மாதிரி இருக்கு, என்னை கொலை செய்ய வர மாதிரி ஒரு கனவு கண்டேன். அந்த நேரம் பார்த்து யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க, வந்து அவங்க கிட்ட சண்டையிட்டு என்னை வந்து காப்பாத்தினாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கனவுலாம் கண்டு சொல்லியிருக்கிறோம், சொல்லியிருக்கோமா இல்லையா? இது மாதிரி பலதரப்பட்ட அனுபவங்கள் கனவுகள் வந்து தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வெளிப்படுத்திருக்க. இது எந்த மொழியில சொன்னாரு, இது எந்த மொழியில சொன்னார் உங்களுக்கு? நைட்டு அந்த கனவு கண்டது நடக்குது, அப்படியே நடக்குதுன்னு வச்சுப்போம். அது நடக்கும்போது நமக்கு நினைவு வருது, இதை நம்ம அப்படியே கனவு கண்டுமே ஒரு காலத்துல, ஒரு நாள் கனவு கண்டுமேன்னு. இது அந்த மாதிரி ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு எந்த மொழியில சொன்னாரு? ரகரகிரிக்கிரிக்கி அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ஆண்டவர் என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்படியா சொன்னாரு? என்ன பண்ண, நல்லா தூங்கிட்டு இருந்தோம், என் சிந்தையில அப்படியே பதிவாகுது, சொப்பனம் நல்ல ஆழமா பதிவாகுது. காலையில நான் மனுஷ பாசையில அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய ஜென்ம பாசையில அதை எடுத்து நான் பண்றேன். எல்லாருக்கும் இப்படி நடந்ததுன்னு சொல்றேன், ஆனா எனக்கு எப்படி யாரு இதை அதை சொன்னா, எப்படி வந்தது அப்ப? அது உணர்வு, அந்த சம்பவத்தை நான் உணர்ந்தேன், எனக்கு பதிவாச்சு. எந்த பாஷையில நான் அதை கேட்கல, எந்த மொழியிலையும் அதை கேட்கல, எனக்கு என்னவாச்சு, உணர்வுல எனக்கு பதியப்பட்டது, அது உண்மையாகவே நடந்தது. பல பேருக்கு சொப்பனங்கள் நடந்து தருமா, எனக்கு வாழ்க்கையில நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொப்பனம் மூலமா என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு, நிறைய சம்பவம் பேசியிருக்காரு. அந்த உணர்வுகளே என்னவா இருக்கு, நம்மோடு கூட தேவன் பேசுகிற காரியமாக இருக்கிறது. இப்ப வேதத்தை நம்ம தியானிக்கிறோம், ஒரு வசனத்தை தியானிக்கணும், சட்டுன்னு அதுக்கு என்ன பண்ணுது, விடை கிடைக்குது. தியானிக்கும் பொழுது அதுக்கு அர்த்தத்தை தேவன் சொல்றாரு. எந்த மொழியில சொன்னார் நமக்கு ஆவியானவர்? சத்தியங்களை தியானிக்கிறோமே, ஒரு காரியங்கள் பிடிபடல, சரி சத்தியத்தை நம்ம நல்லா தியானிச்சுட்டு இருக்கிறோம்,
தியானிக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் நமக்கு புரிய வருது. ஆச்சரியமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, தேவனுடைய ஆவியில நம்ம சந்தோஷப்படுறோம். இதை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினாரு, தேவனே வெளிப்படுத்தினாரு. எந்த மொழியில வெளிப்படுத்தினாரு? ஆவியானவர் எந்த மொழியில வெளிப்படுத்தினாரு? அதே போலதான் ஒவ்வொருத்தருக்கும். அப்ப தேவனோடு கூட அவயங்களாக இருக்கிறதுனால அவருடைய உணர்வுகளே நமக்கு மொழியாக பாஷையாக மாறி போகிறது. சபை கர்த்தருடைய பிள்ளைகள் இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப நவமான பாஷை, தூதர் பாஷை என்பது பரத்திலிருந்து நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை விட்டுட்டு வேற மாதிரில என்ன பண்ண கூடாது மோசே? ஆமா, கதிகிட்டு கிடக்க கூடாது, ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன்? அப்படிப்பட்ட அந்த வார்த்தை நிமித்தம், அப்படிப்பட்டதான அந்த மொழியின் நிமித்தம், புரியாத அந்த ஒரு பாஷை நிமித்தம் உலகத்துல கிறிஸ்து அவர் என்ன பண்றாரு? தூஷிக்கப்படுகிறார். கிறிஸ்து ஒதுக்கப்படுகிறார். அந்த மத்த மத்தியில போக கூடாதபடி ஒதுக்கப்படும். அவங்க எல்லாம் நம்மளை விரும்ப மாட்டேன்றாங்க. இப்பெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இருப்பட காட்டுக்கிறது கத்திக்கிட்டு இருப்பான், போன உடனே வெள்ள புடவை மாட்டி விட்டுருவான். போன உடனே வெள்ள புடவை மாட்டி விட்டுருவான், எல்லாத்தையும் கண்ட சொல்லிடுவான். போன உடனே என்ன பண்ணுவான்? இதை செய்ய விட்டுருவான். காட்டு கத்து கத்திட்டு கிடப்பாங்க. அதுவேற இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அந்த பாஷையை நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பெற்றுக்கொள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நிச்சயமா சொல்றேன், இவங்க எல்லாருமே பிசாசனுடைய ஏஜென்ட்கள், பிசாசனுடைய ஏஜென்ட்கள். அப்ப நவமான பாஷை, தூதர் பாஷை என்பது பரிசுத்த வேதாகமத்தை, தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்ம வேற எங்கேயும் போக முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால அதை குறித்து நீங்க, ஏன்னா அதனாலதான் தெளிவா சொல்றாரு, அவரு வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறது. அதை குறித்து நான் பேச வந்தா நீங்க ஏன் என்ன தேவ தூஷணம் சொல்லுகிறாய் என்று சொல்லி எதற்காக எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப தேவ தூதர் பாஷை, நவமான பாஷை என்பது பரிசுத்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பது உறுதியாக இருக்கிறது. இதுல நீங்க கற்று தேர்ந்து இதுல நீங்க வளருங்க. அந்நிய பாஷை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அடுத்த தடவை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.